கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 22:15 வேதம் தன்னுடைய உரையை முடிக்கும் பொழுது கடைசியாக சொல்கிற சில வார்த்தைகளில் ஒரு வார்த்தை. நாய்களும் சூனியக்காரரும் விபசாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். இது பரலோகத்தை பற்றி சொல்லி கொண்டு வருகிற ஒரு டைம். 19 இல்லாவிட்ட 21 அவர் எதை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, 19 ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் 21 வரும்பொழுது பரலோகத்தின் அந்த புதிய எருசலேமை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியை பற்றி பேசுகிறார். புதிய வானம் புதிய பூமியை பற்றி பேசுகிறார். அந்த பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிற அந்த புதிய எருசலேமை பற்றி பேசுகிறார். இப்படி பேசிக்கிட்டே வரும்பொழுது முடிய போகுது, வேதம் முடியும் போகும்போது இப்போ அவர் சொல்ல போகிற வார்த்தை கடைசியாக இதோ சீக்கிரமாய் வருகிறேன்னு சொல்ல போகிறார். 20 அதை சொல்லிட்டார். ஆனால் 15வது வசனத்தில் இவ்வளோ அருமையாக பேசிக்கொண்டு வந்த ஆவியானவர் ஒரு 6 கூட்டத்தாரை பற்றி சொல்கிறாரு, இவர்கள் புறம்பே இருப்பார்கள். முடிச்சிட்டார், சாப்டரை க்ளோஸ் பண்ணிட்டார். ஒரு கூட்டம் மகிமையாக போகுது, சியோனை பற்றி 14 பேசுகிறாரு. 21 முடிய போது இயேசு வர்றாருன்னு சொல்கிறதுக்கு 5 முன்னால் என்ன சொல்லிட்டாரு, நாய்களும் சூனியக்காரரும் விபசாரக்காரரும் கொலைவாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புதிய பூமியோ புதிய வானமோ புதிய எருசலேமோ சியோனோ எதுக்குள்ளேயும் வரமாட்டாங்க. இவர்கள் எங்கே இருப்பார்கள், புறம்பே இருப்பார்கள். இதுதான் ஜட்ஜ்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்து நாய்கள். நாய்கள்னவன் என்ன அர்த்தம், நீங்கள் வீட்டில் வளர்க்குற நாயா, ஜெர்மன் ஷெப்பர்டா, எப்படி என்ன நாய் சொல்லுங்க, என்ன நாய், நாய்கள். நாயை பற்றி பரலோகத்தில் என்னங்க கவலை, பரலோகத்தில் என்ன கிடையாது, மிருகங்களுக்கு என்ன கிடையாது, இடம் கிடையாது. ஏனென்றால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியும். அப்போ மிருகங்களுடைய ஆவி, அதுக்கு என்ன கிடையாது, ஆவி உண்டு சரீரம் உண்டு, எது கிடையாது சொல்லுங்க, எது கிடையாது, ஆத்மா கிடையாது, சரிதானா. அதுக்கு பேர் நம்ம உலகத்தில் சொல்லுவோம் 5, நமக்கெல்லாம் 6, இப்போ 7 போய்கிட்டு இருக்கான். வாசி பிரசங்கி 3:21. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும், உயர ஏறும் மனுஷனுடைய ஆவி தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன். ஆவி எங்க போகுது, அதுக்கு என்ன கிடையாது, அது தாழ போயிடும், அது ஒரு பிரச்சனையே கிடையாது. அப்ப நாய்கள் புறம்பே இருப்பார்கள், நாய்கள் புறம்பே இருக்கும் அப்படின்னா தமிழ்ல வரணும், அப்படிதானே சொல்லுங்க. ஆடுகள் வீட்டுக்குள் இருப்பார்கள் அப்படின்னா இருக்கும் தமிழ் சொல்லுங்க, எப்படி சொல்லுவீங்க. அப்ப நாய்களும் அப்படின்னு இருக்கு, யார் இது, யாரை பத்தி எழுதுனது, ஆவிக்குரிய ஜீவித்துல நாய்களை போல வாழ்கிறவர்கள். நாய்களும் சூனியக்காரரும் விபசாரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற, இதெல்லாம் ஒரே கேட்டகரி. 6 லிஸ்ட், ரிஜெக்டட் பீஸ், டிக்டர் தேவையில்லை, வெளியே போன்ட்டு. அதனால இந்த விஷயத்தில் ஆவிக்குரிய ஜீவித்தில் நம்ம எத்தனை பேர் நாய்களாக இருக்கோம்னு பார்க்கணும். நம்ம இத்தனை வருஷம் ஓடிட்டு கடைசியில் எங்கே போயிடக்கூடாது, எங்கே போயிடக்கூடாது. ஒரு கல்யாண விருந்து நடந்தது, அழைக்கப்பட்டவங்களாம் போயாச்சு. அந்த வீட்டுக்காரன் உள்ளே வந்து அப்படியே ரவுண்ட்ஸ் பண்ணுறான், எல்லாரையும் பார்த்து விஷ் பண்ணிக்கிட்டே வரான், அப்படியே விஷ் பண்ணிக்கிட்டே வரான். ஒரு ஆளை பார்க்குறான், அவன்கிட்ட என்ன இல்லை சொல்லுங்க, கல்யாணம் வஸ்திரம் இல்லை. அவன் உடனே கேட்குறான், ஏய் நீ எப்படா உள்ள வந்த, வெளியே போ, தூக்கு, வாசிங்க. மத்தேயு 22:12. சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். முந்தின வசனம்,
விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு சிநேகிதனே, நீ என்ன பேசுறான் டே அவனை இவனை அப்படிலாம் பேசல. அங்கேயும் அந்த ராஜா இயேசுவின் பாலிசி தான், முத்தம் கொடுக்கும்போது கூட யூதாசை பார்த்து இயேசு என்ன தான் சொன்னார். சரித்திரத்தில் நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த சீசர் அந்த கதையெல்லாம் படிக்கும்போது ஒருத்தன் வந்து ஒருத்தனை குத்துவான், ஆண்டனி நீயுமா அப்படிமா. ஏன்னா அவனை அவ்வளவு நண்பனாக எடுத்துக்கொண்ட ஒரு ஆள் அவன்தான் அப்போ முதுகில் குத்துவான் அவனை கொல்லுவதுக்கு, ஏய் நீயுமா அப்படிமா. அதே மாதிரி இயேசு அந்த இடத்துல சிநேகிதனே அப்படின்னார். இவரும் என்ன தான் சொன்னார் அடுத்து, சிநேகிதனே நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அடுத்த வசனம் அதான் முக்கியம். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். நாய்கள் எங்க இருப்பார்கள்? புறம்பே இருப்பார்கள். புறம்பான இருள் தான் புறம்பே இருப்பார்கள் அர்த்தம். சிநேகிதனேன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட்ல ஜட்ஜ்மெண்ட் எப்படி மாத்திட்டான்? சிநேகிதனேன்னு சொல்லிட்டு இருந்தவன் பட்டாளு ஜட்ஜ்மெண்ட் எப்படி மாறிடுச்சு? ஒரு செகண்ட்ல டப்புன்னு மாறிடுச்சு. கையை காலை கட்டி தூக்கி வெளியே போடுறான் நாய அப்படின்ட்டு போயிட்டான். ஒரே செகண்ட். உனக்கு டைம் கொடுப்பாரு, நல்லா புரிஞ்சுக்கோ சத்தியத்தை. உனக்கு டைம் கொடுப்பார், நீ திருந்தணும் இந்த வருஷத்தோடு 2022 உன் லைஃப்பில் நீ உனக்கு ஒரு சேஞ்சை நீயே கொண்டு வரணும். இன்னொருத்தன் கொண்டு வர வேண்டியது இல்லை, நீயே என்ன செய்யணும் கொண்டு வரணும். ஒருத்தன் நீங்கள் படிச்சிருப்பீங்க கேட்டிருப்பீங்க, ஒரு ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ்மேட், ஒருத்தன் படித்து லாயர் ஆகிட்டான், ஒருத்தன் படித்து ஒன்றும் இல்லாமல் போய் ரோக் ஆகிட்டான், ரவுடி பேரா போயிட்டான். எல்லா பிரச்சனையும் சிக்குவான், சிக்கி கோர்ட்டு கேஸுன்னு வரும்போது யாரை பிடிச்சிக்குவான்? இந்த ஃப்ரெண்டை போய் பிடிச்சிக்குவான். என்ன தப்பு பண்ணாலும் நேராக போய் டே இப்படி ஒரு சின்ன, ஏய் என்னடா இப்படி பண்ணுற, சரி பண்ணு அப்படின்ட்டு இவர் எங்கே போவார்? லாயர் போய் அவனுக்காக அட்வொகேட்டு போராடி அவனுக்கு வின் பண்ணி கொடுப்பான், எல்லாரும் சின்ன ஃபைனோட தப்பி வைப்பான். இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தான், ஓடிக்கிட்டே இருந்துச்சு காலங்கள். டைம் போயிடுச்சு, கொஞ்ச நாள் கழித்து இந்த லாயர் யாராக மாறிட்டான்? ஜட்ஜாக மாறிட்டான். இவனுக்கு இந்த ரவுடி பயலுக்கு பயங்கர சந்தோஷம், நம்மளை எங்கே வந்துட்டான், டாப்புக்கு ஏறிட்டான்டா, போடா இனிமேல் எந்த கேஸ் வந்தாலும் நமக்கு பிரச்சனையே இல்லை, சந்தோஷமாக போய் நின்னான். இவன் பார்த்தான் ஜட்ஜில் உட்காந்துருக்கான், ஆஹா வந்திருக்கான், யார் பழைய ஃப்ரெண்ட்லாம் வந்திருக்கான், இவன் பழைய குருடி கதவை திருடினு வந்துட்டானே, டக டக்கடங்கன்னு எழுதுனான் தீர்ப்பு. அவன் பயங்கர சந்தோஷத்தோடு இருந்தான், இன்னும் அரை மணி நேரத்தில் நான் வெளியே வந்துடுவேன் படுறான்னு. அச்சான் அடி ஒரே தீர்ப்பு, ஆயுள் தண்டனை, தீக்கி தள்ளிட்டான் ஒரே தள்ளு. அவன் டே என்னாச்சு இப்படி பண்ணிட்ட தீர்ப்பு கொடுத்தேன், போன மாதம் வரைக்கும் நான் யார்? நான் லாயர், வாதாடுவேன் உனக்காக, வழக்காடுவேன் உனக்காக, நான் பரிந்து பேசுவேன். இப்போ நான் யார்? ஜட்ஜி. என்ன சட்டம் இருக்கோ அந்த சத்தியத்தின்படி தான் நான் தீர்ப்பு தூக்கிட்டான். இதுதான் இயேசுவுக்கு இயேசுவும் செய்ய போகிற காரியம். வருக வரைக்கும் அவர் உனக்காக பரிந்து, உன்னுடைய பலவீனங்களுக்காக பரிதபிக்கிற நித்திய பிரதான ஆசாரி. என்னைக்கு வருக வருதோ அன்னைக்கு அவர் யாராக உட்காந்துருவார்? சிங்காசனத்தில் ராஜாவாக உட்காந்துருவார். அதுக்கு பிறகு ஜட்ஜ்மெண்ட் தான். டைம் க்ளோஸ். 2022 ஃபுல்லாகவே கத்தர் உனக்கும் எனக்கும் யாராக இருந்திருக்கிறாரு? யாராக இருந்திருக்கிறாரு? பரிந்து பேசுகிறவராக இருந்திருக்கார். 2023 ஜட்ஜ் ஆகிட்டார். உங்கதையும் எங்கதையும் ரோடு தான், கவனமாக இருக்கணும். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற நாய்களுடைய தன்மை, நாய்களும் புறம்பே இருப்பார்கள்னா ரொம்ப மரியாதையாக சொல்லியிருக்கு. நாய்களும் புறம்பே இருப்பார்களா? நாய்களைப் போல இருக்கிறவர்களும் எங்கே இருப்பார்கள்? அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 3:2 பேசும் பொழுது, நாய்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பிலிப்பியருக்கு எழுதுறாரு, யாருக்கு எச்சரிக்கையாரு? நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கப்பா. இந்த வீடுகளில் வாசலில் போட்டுருவான், நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு, பிவேர் ஆஃப் டாக்ஸ். நம்ம விசுவாசிகள் வீட்டுக்குள்ளே பயங்கரமாக நாய் வளர்க்குறாங்க. இங்கே யார் வளர்க்குறீங்களான்னு தெரியல, நான் யார் வீட்டுக்கும் போனதில்லை. ஒரு வீட்டுக்கு நான் விசுவாசியாக இருக்கும்போது விசுவாசி வீட்டுக்கு மெட்ராஸ்லாம் போனால் நான் உள்ளே போக முடியாதுங்க. கேட்டில் போய் நின்றுட்டு சத்தம் கொடுக்கணும், இல்லை ஃபோன் பண்ணணும், ஹலோ நான் வந்திருக்கேன், இல்லைன்னா இந்த நாய் நம்மளை கவிடுங்க. அது எனக்கு பாதி இருக்கும்,
இப்படிதான் இருக்கும். பயங்கரமான நாய், ஒரு பேர் ரோட்டில் போக முடியாது, அந்த கேட்டுக்கிட்டே போக மாட்டான். வீட்டுக்கு போயிட்ட பிறகு அவங்க உடனே இந்த நாயை கூட்டு போய் ஒரு ரூமில் போட்டு என்ன செய்யணும், லாக் பண்ணிட்டு தான் நம்மளை விசிட்டிங் பண்ணவே உள்ளே கூட்டு போவான். அதுக்கப்புறம் தான் மெயின் கேட்டே திறப்பான். நம்ம போய் ஜமா கும்பா பண்ணி வெளியே கேட்டை தாண்ட பிறகு அதை திறந்து விடுவான். ஒரு நாள் போனேன் அதே வீட்டுக்கு தான், நாய் நிற்குது கிச்சனில் நிற்குது. பாஸ்டர் நீங்கள் ஒன்றும் கண்டுக்காதீங்க, பேசாமல் இருங்க, அதை ஒன்றும் பண்ணாது, இன்றைக்கி உங்களை ஒன்றும் பண்ணாது, அது வேறு மூடில் இருக்குன்னு. என்னடா இதுக்கு நாய்க்கு வேறு வேறு மூடு இருக்காங்க. முட்டையை அவிச்சு உரிச்சு உரிச்சு கொடுக்குறாங்க, உரிச்சு அப்படி அப்படி போட்டால் போதும், ஒரே தான். அது நம்மளை மாதிரி சவக்கி சவக்கிலாம் திங்கிறதெல்லாம் இல்லை. ஒரு முட்டையை அப்படி தூக்கி போடுறாங்க, அப்படி அப்படி உரிச்சு அப்படி அவிச்ச முட்டையை அப்படி போட்டான், அடுத்த முட்டைக்கு ரெடியாக நிற்குதுங்க, போட்டுக்கிட்டே இருக்கான். சரி, தமிழில் சொல்லுவான், கழுதையை பிறந்தாலும் யோகத்தோடு பிறக்கணும்னு. இது நாயை பிறந்தாலும் எப்படி பிறந்திருக்கு, ஆ யோகத்தோடு பிறந்திருக்கு. ரைட், ஒரு நைட்டு 1:30 திடீர்னு எனக்கு ஃபோன், ஒரே அழுகு அந்த வீட்டில் உள்ள பொண்ணு. ஃபோன் எடுத்துகிட்டு நைட்டு 1:30 அழுதா, நான் சொன்னால் என் பாப்பா முதல்ல விஷயத்தை சொல், ஓன்னு அழுது, விஷயத்தை சொல், உனக்கு சோகம் இல்லையா, உங்கள் அம்மாக்கு சோகம் இல்லையா, இல்லை உங்கள் அப்பாவுக்கு சோகம் இல்லையா, என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேங்கிறியான். 5 நிமிஷம் கழிச்சு, பிங்கி ரொம்ப கஷ்டமாக ஏற்படுது. பிங்கி கஷ்டப்படுதா? அப்போ தான் இவங்க வீட்டுக்கு போன ஞாபகம் வந்துச்சு, ஓஹோ வீட்டில் யார் இருக்கா, நாய் பேர் தான் என்னது. நைட்டு 1:30 பாஸ்டர் எதுக்கு ஜெபிக்கணும், இப்போ பிங்கிக்கு ஜெபிக்கணும். பரவாயில்ல, புரிஞ்சுக்கிட்டேன். பாஸ்டர் ஜோயல் சொல்லுவார், பாஸ்டர் மாதிரியில் இருக்கும்போது ஒருத்தர் 2 மணிக்கு ஃபோன் பண்ணானான், இவர் தட்டாப்புட்டான்னு ஃபோன் எடுத்திருக்காரு. அந்த போன வாரம் ஒரு பாட்டு பாடிங்க பார்த்தீங்களா, அந்த பாட்டை அப்படி ஹம் பண்ணுங்க அப்படின்னானா. ஏண்டாலே 2 மணி நைட்டுக்கு ஒரு பாஸ்டரை எழுப்பி, போன வாரம் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணிங்கல்ல, அந்த பாட்டை ஹம் பண்ணுங்க. அவர் சொன்னார், எப்பா இந்த செல்லையே நான் ஓரம் கட்டிட்டேன்டா, அன்னையோட செல்லை தூக்கி போட்டால் தான், இந்த செல்லு சனியனே வேணாம், எனக்கு விட்டுருன்ட்டார். 2 மணிக்கு எழுப்பி, ஏதாவது பிரச்சனை இருக்குது பாஸ்டர், எங்கள் அப்பா சீரியஸு இழுத்துக்கிட்டு இருக்குன்னா, ரைட் ஓகே நியாயமானது, இல்லை வீட்டில் பிரச்சனை ஆக்சிடெண்ட்டு, இல்லை வீட்டில் சண்டை கண்டே போட்டானுங்க, பிரச்சனையாக இருக்குது துக்கமாக இருக்குன்னா பரவாயில்ல. 2 மணிக்கு எதை கேட்குறாங்க, பாட்டு ஒன்று போன வாரம் ரிலீஸ் பண்ணிங்க, ஒரு கோரஸ் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதை இப்போ பாடுங்க பாஸ்டர். நான் இன்றைக்கும் நம்மள அநேகர் இப்படி தான் இருக்கோம். பிலிப்பியருக்கு பவுல் சொல்கிறாரு, நாய்களுக்கு எச்சரிக்கையாக, நான் இப்போ நாயை பற்றி ஒரு 10-15 பாயிண்ட் சொல்கிறேன். வீட்டில் இருக்கிற நாய் இல்லை, இப்போ நமக்குள்ள அந்த நாய் ஓடிக்கிட்டு இருக்கான்னு இப்போ நமக்குள்ள அந்த நாயை வச்சிருக்கோமான்னு இப்போ என்ன செய்யணும் பார்க்கணும். ஏசாயா 56:10, நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். எந்த எச்சரிக்கை? ஏசாயா 56:10, அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள். என்ன பிரச்சனை நடந்தாலும், தப்பு நடந்தாலும் குலைக்கவே மாட்டான். சில நாய் எப்படி இருக்கு, நாயை ஃபஸ்ட்டு நாயை வளர்க்கும் போது இல்லை நாயை வாங்கும் போது முதல்ல என்ன செய்வாங்க சொல்லுங்க, என்ன செய்வாங்க, முதல்ல காதை பிடிச்சி தூக்குவாங்க. காதை பிடிச்சி தூக்குனா கீ மீன் கத்துச்சுன்னா ரைட்டு ஓகே, இதுக்கு என்ன இருக்குது சொரணை இருக்குமா, அது பாட்டு தொங்கிச்சுன்னா ரைட்டு இது சொரணை இல்லாத நாய், இது வேஸ்ட்டு துருத்தி போடுமா. நீ குலைக்க மாட்டாத நாயாக இருக்கக்கூடாது, தவறு செய்யும் போது தவறு நடக்கும்போது கண் கண்ணால் பார்க்கும்போது நீ பாட்டு கண் சடைய விடக்கூடாது, நீ குறைக்கணும். ஒரு வீட்டுக்கு திருடன் வரான், நீ நாயை ஒன்று வீட்டு வாசலில் கட்டி வச்சுருக்கான், நீ அவனை பார்த்து என்ன செய்யணும் குறைக்கணும், நீ வாழாடிக்கிட்டு அவங்க கூட சுற்றிட்டு இருந்தீன்னா அப்படிதானே. ஒரு வீட்டில் இந்த நாயை எப்படா கவுத்துறதுன்னு அந்த திருடன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தான், எப்படி போனாலும் கத்துது இந்த நாய். கடைசியில் எதை வாங்கி போட்டான், எலும்பு வாங்கி போட்டான், இது இது எலும்பு கவிக்கிட்டு இப்படி வீடு சுற்றிட்டு இருக்கு, இவன் எடுத்துகிட்டு போயிட்டான். நல்லா கவனமாக இருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்துட்ட பிறகு நீ குலைக்கணும், நீ கண்டிக்கக்கூடியவனாக இருக்கணும், சிக்ஷிக்கக்கூடியவனாக இருக்கணும், உணர்வுள்ளவனாக இருக்கணும், தவறுனா தவறுன்னு சொல்லணும். உனக்கு சொல்கிறதுக்கு சக்தி இருக்கா சொல்லுங்கள், உங்களுக்கு தவறுனா தவறுன்னு சொல்கிறதுக்கு சக்தி இருக்கா இல்லையா? யாராவது தன்னுடைய தம்பி மனைவியை வச்சுக்கிட்டான்,
யோவான் சாமியை சொன்னான், யாரோ அது கூப்பிட்டான், நீ உன் தம்பி பிலிப்பினுடைய மனைவி வைத்திருக்கிறது சரியல்லன்னா. அவன் டென்ஷன் ஆகி அவனை தூக்கி எங்கே போட்டான், ஜெயிலில் போட்டான். அது நீ எங்கே போட்டான்னு எனக்கு, நீ செஞ்சது தப்புடான்னு சொல்லிட்டான். அவன் கொலைக்கக்கூடிய நாய், பாவத்தை எழுத்து நிற்கணும், நீ தவறு நடக்கணும், நீ எழுத்து நிற்கணும், இது சரியல்ல, இது தவறு, இது தேவனுக்கு முன்பாக குற்றம் சொல்லணும் நீ. நம்ம எத்தனை பேர் அப்படி சொல்கிறோம், நம்ம அநேகர் இல்லை, அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறது. எவன் எக்கடு கேட்டான், ஏசாயா 56:10 திருப்பி வாங்க. அவனுடைய காவற்காரர் எல்லாரும் ஒன்றும் அறியாத குருடர், அவர்கள் எல்லாரும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்கள், தூக்க மயக்கமாய் புலம்புகிறவர்கள், படுத்துக் கொள்ளுகிறவர்கள், நித்திரை பிரியர். திருப்தி இல்லாத இருக்கிற 11 திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள். எப்படி திருப்தி அடையாது இருக்கிற என்னது, பெருவயிற்று நாய்கள். அது அடுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு பேசாம படுத்து கிடக்கும் சில நாய்கள். ஓ, ஒரு வீட்டுக்கு போனேன், வாழ் 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 அதை கட்டி வச்சுட்டாங்க, நான் வந்துட்டேன். அது கத்து 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 கத்துன்னு என்னால் பேசவும் விடலை, அந்த வீட்டை விசாரிக்கவும் விடலை, ஜபிக்கவும் விடலை. நான் சொன்னேன், ஏய் அதை அவுத்து விடியா சனி, நான் கொண்டு போய் எங்கிட்ட அவுத்து தள்ளி விடான்ட்டு தோட்டத்தில் அவுத்து விடுங்க. அவங்க போய் அவுத்து விட்டாங்க, முடிஞ்சு போச்சு. நான் எல்லாம் அது சத்தமே இல்லைங்க, எல்லாம் ஜபிச்சு முடித்து நான் வெளியே வரேன், என் செருப்பையே காணும். வெளியே வந்து பார்த்தா, ஐயோயோ பாஸ்டர், நாங்கள் என்னென்ன இந்த நாய்க்கு ஒரு பொல்லாத ஆவி எல்லா செருப்பையும் தூக்கிட்டு போய் கடிச்சு மொத்தமாக தும்பு தும்பாகி கடைசியில் பார்த்தா என் செருப்பே சுத்தம் லெதர் செருப்பு சுத்தமாக காலி. அவங்களுக்கு பட பட படன்னு கைகாலெலாம் ஓதறி, பாஸ்டர் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க. நான் சொன்னேன், நான் தான் தப்புன்ட்டேன், அது கட்டியே வச்சுருக்கணும், அவுத்துவிடுன்னு சொன்ன பார்த்தியா, அதான் தப்பு. திருப்தி அடையாமல் இருக்கிற பெருவயிற்று நாய்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி பூமிக்குரிய வாழ்க்கையிலும் சரி ஒரு திருப்தி இருக்கணுங்க. கத்தர் கொடுத்த மனைவி, கத்தர் கொடுத்த புருஷன், கத்தர் கொடுத்த வாழ்க்கை, கத்தர் கொடுத்த பிள்ளைங்க, கத்தர் கொடுத்த தொழில், கத்தர் கொடுத்த சாப்பாடு, கத்தர் கொடுத்த உடை, கத்தர் கொடுத்த வீடு, கத்தர் கொடுத்த கிருபை, இப்படி இருக்கணும். எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, எனக்கு அப்படி இல்லை, அப்படி இல்லை. காண்கிறதுனால் கண்கள் திருப்தி அடைகிறது, கேட்கறதுனால செவிகள் திருப்தி. அது பாட்டு கதையை கேட்டுட்டு தானே, ஊர் கதையெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கீங்க, எங்கே திருப்தி அடையுது, எங்கே திருப்தி அடையுது? திருப்தி அடையணுங்க. திருப்தி அடைந்தவன் சொல்லுங்க, தேன் கூட்டையும் மிதிப்பான். கத்தர் கொடுத்ததுல திருப்தியாரு, பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட போகாத எங்கேயுமே, இருக்கிறதுல சந்தோஷப்படு. போதும் என்கிற மனதே சொல்லுங்க, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்தில் சொல்லுவான், போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்தும்மா. இன்னைக்கு நம்ம எத்தனை பேருக்கு திருப்தி இருக்கு? அதான் அந்த நாய், ஏசாயா 56 உள்ள நாய் வேற நாய், அது வேற குவாலிட்டியே வேற. திருப்தி அடையாமல் இருக்கும் பெருவயிற்று நாய்கள், குறைக்க மாட்டாத ஓய்மையான நாய்கள். நம்முடைய ஜீவிதத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் சொல்லு, இது தவறு, இது தப்பு, இது தெய்வீகம் அல்ல, இது பரிசுத்தம் அல்ல. அதனால தான் எங்கள் பிரசங்கம் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். போதக சிச்சையே ஜீவ வழி. எனக்கு சுத்திரி போட்டோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஏன்னா சுத்திரி போட்டோம் வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் மாதிரி. ஆப்ரேஷன் சக்ஸஸ் உலகத்தில் சொல்லுவோம், பேஷண்ட்டு ஆனால் இங்கே சாவு கிடையாது. கிளையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, இஸ்ரேவேலிலே ரண வைத்தியன் இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனால்? உன் ஜீவியத்தில் இருக்கிற சீழு கீழெல்லாம் புதுக்கணும், அதுதான் 3 நாள் ஆப்ரேஷன் டைம் தான், 3 நாள் அப்பாயின்மெண்ட். ஏசாயா 1 பாருங்க, சீல் புதுக்கப்படாமலும் 1:5-6-7 தலைமுதல் உள்ளங்கால் தொடங்கி 1:6 உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, இல்லை அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது, அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. ஒண்ணுமே பண்ணல, இதுக்கு ரண வைத்தியம் தேவை, அதான் ஆபரேஷன் தியேட்டர். இப்போ உன்னுடைய ஜீவியத்தில் முதலாவது நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள், நாய்கள் புறம்பே இருப்பார்கள். அப்போ நாய்களை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது, குலைக்க மாட்டாத நாயாக இருக்கக்கூடாது. வந்தவொடனே சவுண்டு கொடுக்கணும்,
ஒரு நாய் எப்படிதான் வீட்டில் கட்டி வச்சிருப்பாங்க, அழுங்க உடனே புரிஞ்சுக்குவான் யாரா என்ட்ராயிருக்காங்க. ஒரு விசுவாசி அழகாக ஃபோன் பண்ணார் எனக்கு, ஒரு நாள் நைட்டு அவங்க நாய் பயங்கரமாக கத்திச்சு, பாஸ்டர் நானும் எதை எவனா ரோட்டில் போனால் இப்படி தான் கத்து வந்து கழுதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன், ஆனால் கண்டினியூவாக கத்திச்சு. சரி சம்திங் ராங்னு எந்திச்சு போனால் நல்ல பாம்புக்கு இதுக்கும் என்ன என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, டேஷ் ஆகிட்டு இருக்கு ரெண்டும். அது கேட்டுக்குள்ளே வந்துடுச்சு, அந்த கேட்டுக்குள்ளே வந்துட்ட பிறகு அடுத்த ஸ்டெப்பு போக விடாமல் எது நிற்குது. நீ உன் வீட்டுக்குள்ளே உன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் இன்னொரு வல்லமை வரவிடக்கூடாது. நீ கொலைக்க மாட்டாத நாய். காலேப் அப்படின்னு ஒரு மனுஷர் தான் பைபிளில், யாரவன் காலேப், அவனுடைய பேருக்கு அர்த்தம் நாயின் தான் அர்த்தம். காலேப்னா என்னது, அவன் கொலைக்க மாட்டாத நாய் அல்ல, குறைக்கிற நாய். அவன் திருப்தி அடையாமல் இருக்கிற பெருவயிற்று நாய்கள் கிடையாது, நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குற நாய் கிடையாது. அவன் கரெக்டாக தெளிவாக இருப்பான். மூன்றாவது நீதிமொழிகள் 26:11 நமக்கு இருக்கான்னு பாருங்க. நான் வேற ஒரு நாயை பேசலை, நமக்குள்ள அந்த நாய் உள்ள இருக்கான்னு இப்போ கண்டுபிடிக்கணும். நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல, நாய் வந்து தான் கக்கினதை தின்னும், அதுதான் அதனுடைய பேட் ஹேபிட்டில் பைபிளும் உலகமும் ஒத்துக்கொள்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, தான் கக்கினதை நினைஞ்சிக்கிட்டே இருக்கும், திருப்பி உட்காந்து தின்னுக்கிட்டே இருக்கும். அது எப்படிப்பட்ட ஒரு லைஃப்னு நீங்கள் பாருங்கள். கழுவப்பட்ட பன்றி சேற்றில் புரளுவது போல, எங்க இருக்கு பேதுரு 2 பேதுரு 2:22 நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. 2 பேதுரு 2:22 எப்படி கழுவப்பட்ட பன்றி, இதெல்லாம் நாய் தான் கக்கினதை தின்றது. விட்ட பாவத்தை நீ செய்யக்கூடாது, தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு என்னைக்கு நீ பிரதிஷ்டை பண்ணி விட்டயோ, திருப்பி அதை திருப்பியே செஞ்சா நீ யாரு, உனக்குள்ள என்ன ஜீவியம் வந்துருச்சு, நாய்களுடைய ஜீவியம் வந்துருச்சு. கழுவப்பட்ட தான் கக்குனதை தா சாப்பிட்றது. சங்கீதம் 59:6 அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். எப்படி அவர்கள் சாயங்காலத்தில் என்ன செய்கிறாங்க, வேலை முடிஞ்சு வந்துடுறது, ஸ்கூல் முடிஞ்சு வந்துடுறது, கம்பெனி முடிஞ்சு வந்துடுறது, வந்துட்டு திருப்பி வாசி. அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து எங்கேயோ வேலைக்கு போனா, ஊருக்கு போனா, எங்கேயோ போனான்னு வந்துருக்காங்க, திரும்பி வந்து என்ன செய்யறானா, நாய்களை போல ஊளையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள். வந்த உடனே வீட்டில் பேக்கை வைக்கிறது, புக்கை வைக்கிறது, அதோட கிளம்புனா சுற்றுறது ஊர் சுற்ற கிளம்பிடுவேன், ஊழையிடுறது, சத்தம் போடுறது, கத்துறது, மிரட்டுறது, உருட்டுறது, பூயின்னு ரவுடித்தனம் பண்ணுறது, எல்லாம் பண்ணிவிட்டு வண்டி வண்டி தூக்கிட்டு எங்கே போயிடுவான், அவ்வளோதான் ஊர் சுற்ற போயிட வேண்டிதான். அப்படி ஏதாவது பழக்கம் இருக்கா அவங்களுக்கு, இருக்கா ஊர் சுற்ற பழக்கம், யார் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல. ஒன்று பேதுரு 5:8 தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறது. யோபு 1:10 நீ எங்கே இருந்து வருகிறாய், பூமியின் எல்லை எங்கும் சுற்றி, அதன் எல்லையிலாம் ரோடு ரோடா தெரு தெருவா சுற்றிட்டு வராங்கிறான். 7 கர்த்தர் சாத்தானை பார்த்து நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக பூமி எங்கு முலாவி அதை சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். ஊர் சுத்துறது நிப்பாட்டு, அண்ணன் வீட்டுக்கு போனேன், மாமா வீட்டுக்கு போனேன், மச்சா வீட்டுக்கு போனேன், சும்மா வந்தேன், எதுக்கு சும்மா வர, வீட்டில் உட்காந்து ஜவுமனு, எதுக்கு வீடு விட அலையிற, உட்கார வேண்டியன தேவ தேவ பிரசனத்தில் போய் உட்காரு, முழங்கால போடுது, தேவ சமூகத்தில் உட்காரு, சுத்துறது வாண்டரிங் ஸ்பிரிட், ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது, மொபைல் ஸ்பிரிட் மாதிரி நடமாடும், அப்படியே அங்கே போகிறது இங்கே போகிறது, சம்மந்தம் இல்லாமல் இங்கே போகிறது அங்கே போகிறது, தேவ சித்தம் இல்லாமல் நீ எங்கேயுமே கால் வைக்கக்கூடாது. அவசியம் இல்லாத பயணங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். ஆண்டவர் போசனாரா போ, அவசரம்னா போங்க, நல்லது கெட்டதுக்கு நீங்கள் போகிறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. அது தேவ சித்தமானு பாரு, ஊழையிடுறது, குலைச்சிக்கிட்டே கிடக்கிறது, அவனை பற்றி பேசுறது, இவனை பற்றி பேசுறது, நாய் ஊழை எடுக்கிறதுல குறைக்கிறது வேற, ஊழை எடுக்கிறது வேற, தெரியுந்தானே, குலைச்சா நல்ல நாய், ஊழையிட்டா கள தூக்கி எறிவான், அப்படிதானே.
நாய் ஜெல்லூன்னு கத்தோம், எல்லாரும் போட்டு திருத்து துறந்து துறந்து துரத்துவோம். எதுக்கு உலகத்தில் சென்டிமெண்ட்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்களாம் அங்கே தானே வந்திருக்கீங்க, வாரி எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வரல, இங்கே தானே இருக்கீங்க, சொல்லுங்கள். நாய் ஊழையிட்டா என்ன நடக்கும்? ஆ, மரணம் நடக்கும். அதனால் என்ன தெரியலாது, ஒன்று ஐயோ இந்த தெரியல, எவ்வளோ செத்துக்கிடுவாங்க, நாயை போட்டு விரட்டு விரட்டு வரும், ஊரை விட்டே விரட்டி விட்டுருவாங்க, தெருவு தெருவு அடிப்பான். ஊழையிடுற நாயை கிட்ட விட மாட்டான், மரணத்தை தெரிவிக்கிறது. நீ ஊழையிடுற ஆளாக இருக்கக்கூடாது சபையில், குடும்பத்தில் நீ ஊழையிடுற ஆளாக இருக்கக்கூடாது, நீ சுற்றுற ஆளாக இருக்கக்கூடாது. அவன் பாட்டு சுற்றுறது, காலைல எழுந்திரிச்சா அப்படி போகிறது, இங்கே போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது. அப்படி ஒரு பெண்ணை பற்றி பைபிள் இருக்கு, அவள் சில வேளை வெளியேனா வெளியில் இருப்பாள், வீதிகள் தோறும் ஆச்சுங்க. ஒரு அருமையான சகோதரி அங்கே ஒருத்தி இருக்கா, ஒரு சிஸ்டர். ஆ, அந்த சிஸ்டர் எப்படிப்பட்டவா? நீதிமொழிகள் 7:11-12, அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள், அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறது இல்லை, வீட்டிலே இருக்காது, சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவு இருப்பாள். இப்படியே சுத்திட்டே இருக்க வேண்டியதான். இதுதான் நாய்கள் ஸ்பிரிட். இப்படிப்பட்டவர்கள் எங்க போக முடியாது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே போக முடியாது. சங்கீதம் 22:20, சங்கீதம் 22:20, என் ஆத்மாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டதனத்திற்கும் தப்புவியும். துஷ்டத்தனம், நம்முடைய ஜீவிதத்தில் துஷ்டத்தனம் இருக்கக்கூடாது. துஷ்டன் என்பது பிசாசனுடைய ஒரு வார்த்தை. உங்களில் ஒருவனுக்கு ஒருவன் ஒருவனுடைய பிள்ளை, பழைய ஏற்பாட்டில் ஒரு பிரமாணம் இருக்கு, ஒரு வீட்டில் இருக்கிற வாலிப பையன் துஷ்டனாக இருந்தான்னா அந்த தகப்பன் வந்து சபைக்கு முன்னால் நிப்பாட்டின, அவனை என் பிள்ளை துஷ்டன் அப்படின்னு. உடனே சபை என்ன பண்ணும் சொல்லுங்க? உன் பிள்ளை செய்த தப்புக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும் சொல்லுங்க? அந்த பிள்ளைய கல்லெறிஞ்ச கொண்டுருவான். பழைய ஏற்பாட்டு பிரமாணம், ஒரு ஒரு தகப்பன் போய் தாயே போய் என் பிள்ளை துஷ்டனா இருக்கான் அப்படின்னு சொன்னா போதும், சபை அவனுக்காக ஜெபிக்காது பழைய ஏற்பாட்டில். இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க, என் பையன் வரமாட்டேக்கான் ஐயா, கோயிலுக்கு வரமாட்டேக்கிறான் ஐயா, கூட்டத்துக்கு வரமாட்டேக்கிறான் ஐயா, ஊர் போயிட்டான் ஐயா, அப்படி பண்ணிட்டாயா, இப்படி பண்ணிட்டேன், ஐயோ கத்தாவே அவனை எப்படியா ரட்சிக்கணுமே. நீங்கள் வந்து சாட்சி சொல்லுவீங்க, நானும் என் குடும்பமும் என்றால் பரலோகத்துக்கு போகணும்பீங்க. அவன் எங்கேயோ ஜாரம் எழுதிட்டு இருப்பேன். ஆனாலும் உங்களுக்கு ஆசை என்ன, தம்பிள்ள எங்கே போகணுன்னு? பரலோகத்துக்கு போகணும், நல்ல ஆசை. ஆனால் பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. ஒரு துஷ்டன் தான் பிள்ளைய போய் ஒருத்தன் நியாயாதிபதிகள் முன்னால் சொல்லிட்டா ஓகே, எல்லாம் கல்லறியுமா, கொண்டே விடுவானுங்க பிள்ளைய. ஆசை இவ்வளோ நேரம் டைம் கொடுத்தேன், கண்டுபிடிக்க முடியாது துஷ்டனை. ஒரு துஷ்டவன் பிள்ளை இருந்தால் அவனை சபைக்கு முன்னால் கொண்டு வந்து நிப்பாட்டு, எல்லாரும் கல்லெறிஞ்சு அவனை கொண்டே போடுவாங்க. உபாகமம் 21:18-19. தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்டப்பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால், அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்துக்கும் அவ்விடத்து வாசலுக்கும் அவனை கொண்டு போய், எங்கள் மகனாகி இவன் அடங்காத துஷ்டனாய் இருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தீனிக்காரனும் குடியனுமாய் இருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடே சொல்லுவார்களாக. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லாரும் அவன் மேல் கல் எறிய கடவர்கள். எப்படி உங்க பிள்ளைகளை இப்படி சொன்னீங்கன்னா, இப்ப பழைய ஏற்பாடு சபையில் இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைய அடிச்ச கொண்டு விடுவான் எல்லாரும், கல்லெறிஞ்ச கொண்டு. நாய்களுடைய துஷ்டத்தனம் அடங்காதது. தகப்பன் சொல்லை கேட்பதில்லை, தாய் சொல்லை கேட்பதில்லை, அவர்களால் தண்டிக்கப்பட்டும் கீழ்ப்படியாமலும் அடங்காத துஷ்டப்பிள்ளை ஒருவன் இருந்தால், அவன் எப்படிப்பட்டவன்? சொல்லை கேளான், துஷ்டன் அடங்காத துஷ்டனாக இருக்கிறான், பெருந்தினிக்காரனாக இருக்கிறான், குடியனாக இருக்கிறான். இதுக்கெல்லாம் சேர்ந்து தான் பேர் என்னது? என்னது? துஷ்டன். நாய்களுடைய துஷ்டத்தனம்னா இதுதான். ஒரு விசுவாசி கேரளாவில் சாட்சி சொன்னார், இந்த டிவைன் ஹீலிங் சர்வீஸ் நடத்துவாங்க இல்லையா கொட்டாரக்கரையில், அதில் கடைசி நாள் சாட்சி சொன்னார். நாய் அவரை கடிச்சுதான், ஒரு 400 இடத்துல கடிச்சது, பயங்கரமாக கடிச்சிச்சான், விடவே இல்லையா, விடவே இல்லை, என்னெல்லாமோ போராடி பார்த்தாராம். இவ்வளோத்துக்கு அவர் வளர்த்த நாய் தான். அந்த இவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்களும் அந்த நாய் விரட்டிக்கு போய் கடிக்க போகுது, 2-3 வரை கடித்த உடனே இவர் போய் அதை தான் நாயின்னு என்ன செஞ்சிட்டாரு,
பிடிச்சிட்டாரு. பிடிச்ச உடனே அப்படியே திருப்பிட்டு கடிச்சிருச்சு, கடிச்சு கொதறிடுச்சு இவனை. இவனும் மல்லு கட்டுறான், ஊர்க்காரங்களாம் நின்று வேடிக்கை தான் பார்க்குறான், எல்லாரும் யாருக்கும் கிட்ட வர முடியல. அவ்வளவு இந்த நாய் வெறித்தனமாக மாறிடுச்சு, பயங்கரமாக கடிச்சு ஊறிச்சு எடுத்துடுச்சு. இவன் ஒரு லிமிட் வரைக்கும் முடிச்சுட்டு கடைசியில் தெய்வமே இது என்ன இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கம்பு கிடச்சிது, தூக்கிட்டு ஒரே அடி அடித்தான் நாய் சொத்துன்னு செத்துக்கலாம் வந்துச்சு. உடனே டாக்டரை கொண்டு போகணும்னு சொன்னாங்க. இல்லை, கத்திரனை சுகமாக்குவார் சைத்தம்ல கொண்டு போய் போட்டான். அவன் சொல்கிறான், ஒரே நைட் கத்திரனை செஞ்சார் என்னையா குணமாக. அவன் சாட்சி சொன்னதை கேட்டு சும்மா கேட்ட ஜனங்கள்லாம் கத்தி அல்லையா போட்டு கூச்சல் போட்டாங்க. அப்படி ஒரு சாட்சி, அவ்வளவு நாய் துஷ்டத்தனமான நாய், வெறி நாய். இன்னைக்கு நமக்குள்ள அப்படிப்பட்ட துஷ்டத்தனங்கள் இருக்கா? மனைவி அடிக்கிறது, புருஷன் அடிக்கிறது, தாய் அடிக்கிறது, தகுப்பன் அடிக்கிறது, யாருக்கும் கீழ்ப்படியாமல் இங்கே வந்து அலேலியா போடுறது, அங்கே போய் வீட்டில் போய் எல்லாரையும் பிடிச்சி அடித்து உருட்டி எரித்து. எப்படிப்பட்ட ஆவி இன்னைக்கு? அப்படிப்பட்ட ஆவிகள் இன்னைக்கு கடைசி காலத்தில் சபைக்குள்ள இருக்குங்க, பயங்கரமான ஒரு ஆவிங்க. வெளியே சொன்னால் வெக்கம். நம்முடைய பிள்ளைகள் கூட ஒரு சிலர் அப்படிப்பட்ட துஷ்டர்களாக இருக்கிறாங்க உலகத்தில். சபைக்குள்ளே இருந்தவன் தான் நல்லதாக இருந்தான், இப்போ தான் இப்படி மாறிட்டான். ஒன்று ராஜாக்கள் 14:11, ஒன்று ராஜாக்கள் 14:11. எரோபியாமின் சந்ததியாரில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும். பட்டணத்தில் சாகிறவனை நாய்கள் தின்னும், செத்து போனது சாகிறது திங்கிறது பின்மாற்றம். ஒருத்தன் பின்மாறிட்டானா அந்த கதைகளை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. இப்போ பாருங்கள் இந்த கொரோனா பாருங்கள், கொரோனாவில் ஒருத்தன் செத்துப்பிட்டான்னா அவங்க கிட்டே என்ன செய்யக்கூடாதுங்குது பைபிள், பைபிளில் உலகம் என்ன சொல்லுது, உலக பைபிள் படி ஒருத்தன் தீட்டுன்னு சொன்னால் நீ அவங்க அவனை என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. தொட்டிட்டுன்னு என்னது, தீட்டு. அவனை ஒருத்தன் தொட்டுட்டா தீட்டு. இந்த கரண்ட்டில் ஒருத்தன் படிப்பிட்டான்னா இன்னொருத்தன் போய் பிடிச்சான்னா கரண்ட்டு சர்வசாதாரணமாக யாரும் பிடிச்சிக்கோ அவனை பிடிச்சிக்கும், அடுத்தவன் தொட்டான், தொட்டவனை தொட்டு தொட்டவனை தொட்டவன் தீட்டு, வரிசையாக பிடிக்கும். இதுதான் இந்த ஆவி, நாய்களுடைய ஆவி. அப்படின்னா சாகரவனை தின்னும், விழுந்து போன காரியங்கள் பேசுறது, கெட்டுப்போன காரியங்களை பேசுறது, சமுதாயத்தில் தேவையில்லாத கதைகள், மோசமான கதைகள், அருவறுப்பான கதைகள், அந்த குடும்ப கதை, இந்த குடும்ப கதை, இதெல்லாம் நீங்கள் நிறுத்தணும். நாய்கள் சாகரவனை தின்னும். ஒன்று ராஜாக்கள் 21:19, ஒன்று ராஜாக்கள் 21:19. நீ அவனை பார்த்து நீ கொலை செய்ததும் எடுத்து கொண்டதும் இல்லையோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கின ஸ்தலத்திலே. இரத்தத்தை நக்குவது, நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை என்ன செய்யும், நக்கினது போல எசேபேலுடைய இரத்தத்தை அது என்ன செஞ்சது, நக்கிச்சு. நாய்கள் தான் தின்னுட்டு போச்சு, நாய்கள் எசேபேலுடைய மாம்சத்தை அடி கடிச்சு தின்னுட்டு போச்சு. ஒரு ராஜகுமாரத்தி இந்த நாய்கள். உன்னுடைய ஜீவியத்தில் நீ மற்றவங்களுடைய ரத்தத்தை நக்கக்கூடாது, மற்றவங்களுடைய உயிரோடு நீ விளையாடக்கூடாது, மற்றவங்களுடைய இரத்த பலிகளுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, உடன்பட கூடாது. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 Samuel 16:9, 2 Samuel 16:9. அப்பொழுது செருயாவின் குமாரன் அபிசாய் ராஜாவை நோக்கி, அந்த செத்தனாய் ராஜாவாகிய என் ஆண்டவனை தூஷிப்பானேன். செத்தனாய், செத்தனாய் என்ன, அதுக்கு ரீசன் என்ன சொன்னா, இந்த செத்தனாய் ராஜாவை தூஷிப்பானேன். கெட்ட வார்த்தை பேசுறது, பட 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 படன்னு அசிங்க அசிங்கமா. நம்ம விசுவாசிகளை ஒரு சிலர்லாம் லேசா விட்டா பாருங்க, ஐயோ பழைய ஆவி வந்துருதுங்க, பழைய என்னெல்லாமா பேசுறான், என்னப்பா பிரச்சனைனா, நம்மகிட்ட கூட துணிஞ்சு அப்படிலாம் பேசி காட்டுறான், இப்படி சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டான், சொல்லவே கூடாது. கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கேட்கறதுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் இருந்தால் அதையே மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேச கடவர்கள். எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அதுதான் கெட்ட வார்த்தை பேசாத. சீமையை சொல்கிறான், அந்த செத்த நாய் சீமையை தூசிக்கிறான், சீமையை பயங்கரமாக தூசிக்கிறவன், ரத்த பிரியனை போ, தொலைஞ்சு போ,
இரத்தப்பிரியனை தொலைந்து போ. யார் மேலே கள்ளத்துக்கு போடுறது, மண்ணலி போடுறது, யார் மேலே மண்ணலி போடுறான்? நீங்களாம் சண்டைக்கு கோவம் வந்துச்சுன்னா மண்ணலி போடுவீங்க, என்னது நாசமா போன்னு. அவன் தாவீது மேலே கல்லெறிகிறாங்க, நாசமா போ, தொலைந்து போ, தொலைந்து போ, இரத்தப்பிரியனை நீ என்ன நடக்குது பாடுறாவா அப்படிங்கிறான். அப்போ தான் இவன் கேட்டு இவன் பக்கத்தில் நின்று சொல்கிறான், ஏய் இந்த செத்த நாய் பயங்கரமாக தூசிக்கிறான், தலையை எடுத்துட்டாங்கிறான். அப்போ தாவீது சொன்னான், என்னை தூசிக்கிறதுக்கு அவனை ஆண்டவர் அனுப்பியிருக்காரு, உனக்கு எதுக்கடா டென்ஷன் ஆகுது, நானே சும்மா இருக்கிறேன் பேசாமல் இரு. தூஷிக்கிறது வார்த்தைகள் எப்படி பேசுகிறீங்க? சுத்தமான பாஷை வருதா, மரியாதையான பாஷை வருதா? புருஷனை எப்படி பேசுகிறீங்க, மனைவி எப்படி பேசுகிறீங்க, அம்மா அப்பாவை எப்படி பேசுகிறீங்க, உங்களை விட மூத்தவங்களை எப்படி பேசுகிறீங்க, வேலை ஸ்தலங்களில் எப்படி பேசுகிறீங்க, எப்படி கனம் பண்ணுறீங்க? ஒருவரை ஒருவர் கனம் பண்ண என்ன செய்யுங்கள், முந்திக் கொள்ளுங்கள். நம்ம எப்படி பேசுகிறோம், டைம் வரும்பொழுது மரியாதை டப்புன்னு குறைஞ்சிருது, அப்படிதானே? பேதுரு என்ன சொன்னான், அவரை எனக்கு தெரியாதுன்னு சொல்லலை, அவரையும் கூட சொல்லதுக்கு அவனுக்கு மரியாதை வரலங்க. என்ன சொல்கிறான், அந்த மனுஷனை நான் அறிய, என்ன போ அந்த சௌகரிய பார்த்து சொல்கிறான், ஸ்திரீயே அவளுக்கு கூட ஸ்திரீன்னு சொல்லிவிட்டான். யாரை சொல்லி, இயேசு எப்படி சொல்லிட்டான், அந்த மனுஷனை நான் அறிய. எப்படி ஒரு மரியாதை இல்லாத ஒரு தன்மைக்கு கொண்டு வந்துட்டான் மீட்பறையே? இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம், தூஷணம், கெட்ட வார்த்தை வாயிலிருந்து வருது. அவன் வாயிலிருந்து நீ பாட்டு கண்ட மாதிரி பேசிட்டு கடைசியில் சொல்கிற, தெரியாமல் பேசிட்டேன். நீ தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்லலாம், ஆனால் பைபிள் சொல்லுகிறது உன் வார்த்தையில் கோபம் கொண்டு உன் கையின் கிரியைகளை அழிச்சிடுறாரு. பிரசங்கி 5:4 வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியை அழிப்பானே. அதான் உன் பிசினஸ் சொல்லி முடிஞ்சு போயிடும், ஆசீர்வாதம் போயிடும். வார்த்தைகள் ரொம்ப எப்படி இருக்கணும், கவனமாக இருக்கணும். யாத்திராகமம் 22:31 பீருண்டதை புசிப்பது. யாத்திராகமம் 22:31 நீங்கள் எனக்கு பரிசுத்த மனுஷராய் இருக்க கடவீர்கள், வெளியிலே பீருண்ட மாம்சத்தை புசியாமல் அதை நாய்களுக்கு போட்டு விடுங்கள். வெளியிலே புசிக்கிறதே, வெளியிலே பீருண்ட மாம்சத்தை புசியாமல் அதை நாய்களுக்கு போட்டு விடுங்கள். நாய் வந்து பீருண்டதை புசிக்கும், தேவையில்லாதெல்லாம் எடுக்காத, கேட்கறதுக்கு மட்டும் நல்ல கதை இருந்தால் பேசு, நல்ல கதை இருந்தால் கேளு, இல்லையா பேசாத. அங்கே நடந்தது இங்கே நடந்தது குப்பையெல்லாம் உன் தலையில் ஏற்றாத. 22:16 நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, மற்றவங்களை போய் அது என்ன இது என்ன அப்படி இப்படி போய் ரவுண்டு கட்டாத, அது நாய்களுடைய சுபாவம். நீதிமொழிகள் 26:17 பேபி குளோரிக்கு வசனம் கொடுங்க, பைபிள் கூட வாசிப்பான்னு நினைக்கிறேன். வழியை போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்திருக்கிறவனை போல் இருக்கிறான். நாயை காதை பிடிச்சிருக்கிறவன் என்னதானா, வழியில போற வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. வழியை போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் வழியிலே போகையில் தனக்கு அடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்திருக்கிறவனை போல் இருக்கிறான். நாயை காதை பிடிச்சிருந்தா நிச்சயம் கடிக்கும். தேவையில்லாத காரியத்தில் தலையிடாத, அது நண்பனுடைய காரியமோ, அது குடும்பத்தில் உள்ள காரியமோ, சபையினுடைய காரியமோ, பக்கத்து வீட்டு காரியமோ, எதுனாலும் சரி, உனக்கு தேவையில்லாத எந்த காரியத்திலும் நீ என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க. தனக்கடாத வழக்கில் நீ தலையிட்டேன்னா நீ ஒரு நாய். மறுபடியும் வாசி அதே வசனம், வழியை போகையில் தனக்கடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயை காதை பிடித்திருக்கிறவனை போல் இருக்கிறான். நாயை காதை பிடிச்சிருந்தா என்ன நடக்கும், கிஸ் பண்ணிட்டு போயிடுமா, வழுன்னு பிடிச்சிடும், ஒரு 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 கடி கடிச்சு தான் போகும். வழியில் போகிறபோது நீ தனக்கடாத வழக்கில் தலையிடாத, தேவையில்லாத காரியத்தில் தலையிடாத, அவசியம் இல்லாமல் தலையிடாத. நீ உன் வேலையை மட்டும் பாரு, சபைக்கு போனியா, கூட்டம் முடிஞ்சுதா, வீட்டுக்கு போ. நான் ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சேன், ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அவங்க பாட்டு இவங்க பாட்டுன்னு அது பாட்டுக்கு பாட்டு கட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. சரி அதெல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு பைபிள் ஸ்டடி முடிஞ்சிருச்சு, சரி எல்லோரும் போங்கன்னு போயாச்சு.
ஒரு டீச்சர் சண்டே ஸ்கூல் டீச்சர், வெளியும் டீச்சர், சண்டே ஸ்கூல்லையும் டீச்சர். வீட்டுக்கு போல கூட்டம் 8:30 முடிஞ்சு, 8:30 முடிச்சிருக்கேன். 9:30 வரைக்கும் எங்கே தான் இருக்குது, ஃபெய்தம்ல இருக்குது. கூட்டம் முடிஞ்சு போகும்போது ஓம் பாட்டு எடுத்தாரா, என் பாட்டு எடுத்தாரா, எந்த பாட்டு அவர் கேட்டார், அவருக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கு, எது கேட்டதுன்னா இவன் என்னவோ சொல்லிட்டான். உடனே அங்கேயே என்னது சண்டை, ஹெட் மாஸ்டர் அசிஸ்டன்ட் எல்லாத்தையும் சண்டை, எல்லாம் சண்டை. வேலையை போட்டு அவன் விட்டா ஓடிப்பிட்டான், எப்போ இந்த பொம்பளை மாட்டிக்கூடாதுன்னு. இது கடைசியில் 9:30 ஏன்ட்ட வருது, பிரதர் நான் இப்போ பிரதர், பிரதர் அந்த பாட்டு நான் சொன்னேன் மீட்டிங் எப்போ முடிஞ்சதுன்னு. ஏய் மீட்டிங் எப்போ முடிஞ்சுது, 8:30 மணி நேரம் இங்கே இருக்க சொன்னது, போ வீடு போய் சார். எதுக்கு உனக்கு இங்கே இருக்க என்ன வேலை, இங்கே உட்காந்து நீ என்ன எதுக்கு சண்டை போட்டு எடுக்கிற, தனக்கடாத வழக்கில் நீ நினைச்சக்கூடாது, தலையிடாத, தேவையில்லாத இது. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயும் சரி, சொந்தக்காரன் சரி, மச்சான் சரி, மாமான் சரி, எவன் விஷயத்துலேயும் தேவையில்லாமல் நினைச்சிங்க. நீ தலையிட்டேன்னா வழியில் போகிற நாயை என்ன செஞ்சிட்ட, காயை இப்போ காதை பிடிச்சி எடுத்துட்ட, உனக்கிடாத வழக்கில் அது போயிட்டேன்னா நாயை பிடிச்சிட்ட, நாயை என்ன செய்யும், உன்னைய கடிக்கும். தனக்கடாத வழக்கில் தலையிடுறது. இந்த நாயை பற்றி கதை சொல்லுவாங்க, நாய்கிட்ட தேங்காய் மாட்டிக்கிச்சுன்னா என்ன பண்ணும் சொல்லுங்கள், தனக்கு உடஞ்சி திங்க முடியாது, திங்க முடியாது. ஆனால் ஒருத்தனையும் கிட்டே விடாது, எவனுக்கு கொடுக்கவும் செய்யாது. அதான் நாய், நாய்க்கு நிற்கிறதுக்கு நேரம் இல்லை, அது வாட்டுக்கு சுற்றிக்கிட்டே இருக்குங்க. நான் அதான் காரில் போகும்போது சொல்லுவேன், பட்டக்கு பட்டக்குன்னு காருக்குள்ளே வரும். இது வீட்டில் இருக்க வேண்டியானே தெரு தெருவாக சுற்றிக்கிட்டே இருக்கிறது, எங்கேயாவது விழுந்து அடிபட்டு வள் வள் வள்ளுன்னு கத்திட்டு போயிட்டே இருக்கும். உனக்கு தேவையில்லாத எந்த விஷயத்துலையும், எந்த குடும்ப காரியத்திலையும், சொந்தக்காரன் காரியத்துலையும் அவசியமே நீ போகாது. அடுத்து லூக்கா 16:21, நாய்கள் அவன் பருக்களை நக்கிற்று. அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசி ஆற்ற ஆசையா இருந்தான், நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. லாசர் கத்தர் துணைங்கிற மனுஷன், லாசர்னா என்ன அர்த்தம், கர்த்தர் என் துணை. அவன் பயங்கர வியாதியில் கஷ்டப்பட்டு இருக்காங்க, பருக்கள், இந்த நாய் அதை போய் நெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, அவனே படாத பாடுபட்டு இருக்கான், இது போய் அதை நக்கிட்டு இருந்துச்சு, எப்படிப்பட்ட நாயாக இருக்கும். ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரனா வேதனை படுறான், நீ அதை போய் பிரச்சனை பண்ணிக்கிறியா, அது கர்த்தர் அடிச்சிருக்கிறாருங்க, அது கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு, கர்த்தர் செய்வார், அவர் திருப்பி உனக்கும் செய்வார். அப்போ என்ன பண்ணுவேன், எந்த அளவின்படி அளக்கிறியோ அந்த அளவு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கு, நாய்கள் புறம்பே இருக்கும், குலைக்க மாட்டாத நாயாக இருக்காது. தன் பிள்ளையை கன்சாடையாக விடக்கூடாது, கரெக்டாக நீ வளர்க்கணும், கண்டிக்கணும். குலைக்க மாட்டாத நாயாக தான் ஏலி இருந்தான், அவனும் செத்தான், அவன் பிள்ளைகளும் செத்துச்சு. திருப்தி அடையாது இருக்கிற பெருவயிற்று நாய்கள், கத்தர் கொடுத்ததில் திருப்தியார், கத்தர் கொடுத்த வீடு போதும், கத்தர் கொடுத்த கார் போதும், கத்தர் கொடுத்த வீடு பிள்ளைகள் போதும், கத்தர் கொடுத்த குடும்பம் போதும், கத்தர் கொடுத்த எல்லா வசதியும் போதும். உனக்கு தேவைன்னா உங்கள் அப்பா என்ன செய்வார், உனக்கு தருவாரா தரமாட்டாரா, தருவாரா தரமாட்டாரா, உனக்கு தேவைன்னா தெய்வம் தருவாருங்க. உனக்கு 2 கார் வேணும், 7 கார் வேணுனாலும் உனக்கு தேவை அப்படின்னா தகப்பன் என்ன செய்வார், உனக்கு இன்னது தேவை என்று அவர் என்ன செய்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும், எந்த நேரத்தில் என்ன பண்ணணும், உன்னைய எந்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு அவருக்கு தெரியும். அந்த டைம் வரும்பொழுது உன்னை சிங்காசனத்தை கொண்டு வருவார், அவருடைய பலத்த கரத்தில் நீ என்ன செய்யணும், அடங்கி இருந்தேனா ஏற்ற வேலையில் உன்னை என்ன செய்வார், உயர்த்துவார். தேவன் அதெல்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கும்போது நம்ம மேலே கரிசனையாக இருக்காருன்னா, அவர் உன் மேலே தான் கரிசனையாக இருக்கிறார். அவர் உன்னை மறக்கிறதுக்கு சாதாரண தெய்வம் இல்லை. நீ ஊழையிடாத, கக்குனதை தின்னாத, ஊர் சுத்தாத, துஷ்டத்தனம் பண்ணாத, விழுந்து போன காரியங்களை பேசாத, தூஷிக்காத, தனக்கடாத வழக்கில் என்ன செய்யாத, சிக்காத, கஷ்டப்படுறவனுடைய காரியத்தை போய் அந்த பருக்களை போய் நக்கிக்கிட்டு இருக்காத, அவனை வேதனைப்படுத்தாத. ஒருத்தர் சோர்ந்து போயிருப்பான், ஒருத்தன் உடஞ்சி போயிருப்பான், ஒருத்தன் நொறுங்கி போயிருப்பான், ஒருத்தன் விழுந்து போயிருப்பான், விசாரிப்பட்டு கிடப்பான், நீ அவனை போய் பரியாசம் பண்ணாத, அவனை தின்டாத, அவனை பிடிச்சி வம்புழுக்காத. அவனே இப்போ அவன் நொந்து வெந்து போய் வாழ்க்கையில் போய்கிட்டு இருக்கான். நீ நாயாக இருந்தால் பரிசுத்தமானது உனக்கு கொடுக்கப்படாது, நீ நாயாக இருந்தால் உனக்கு தெய்வீக சுகம் கிடைக்காது. ஓகே.
இதுதான் கடைசி. நீ நாயாக இருந்தால் பரிசுத்தமானது நாய்களுக்கு என்ன செய்யாதிருங்கள்? மத்தேயு 7:6. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள். பரிசுத்தமானதை நாய் கர்த்தருடைய பந்தியில் நீ பங்கெடுக்கணும்னா நாயாக இருந்தால் எடுக்க, நீ அந்த பரிசுத்தமான அப்பத்தை என்ன செய்ய முடியாது உனக்கு கொடுக்க? கரெக்ட் தானே நான் சொன்னது? பரிசுத்தமானதை நாய்களுக்கு கூடாதுங்க. பின்மாற்றமும் தோல்வியும் ஊழையிடுகிறதும் தூஷணமும் திருப்தி இல்லாத வாழ்க்கையும் கெட்ட வார்த்தைகளும் தாறுமாறாக போய்கொண்டிருந்தா பரிசுத்தமானதை யாருக்கு கொடுக்க முடியாது? நாய்களைப் போல இருக்கிறவர்களுக்கு கொடுக்க கூடாது. மார்க்கு 7:27. இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். தெய்வீக சுகம் உனக்கு கிடைக்காது. நீ பிள்ளைகளுடைய அப்பத்தை எதில் போய் யாருக்கு போட முடியாது? நாய்களுக்கோ நாய்க்குட்டிகளுக்கோ போட முடியாது. கர்த்தர் உன்னை சுகமாக்க முடியாது. ஓகே, டைம் ஆயிடுச்சு. எல்லாரும் கண்களை மூடுவோம். நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிற அந்த நாயெல்லாம் பாருங்க, என்ன நாய் உள்ள இருக்குன்னு பாருங்க. சில நாய் குட்டாமல் இருக்கும், சில நாய் நெட்டையாக இருக்கும், ராஜபாள நாய் மாதிரி. ஒரு சில ஜெர்மன் செப்பாடுமா. ஒரு வீட்டுக்கு நான் போனேன், பாஸ்டர் அப்படின்னாங்க, பிரதர் அப்படின்னா, என்னென்ன கையை கையை மட்டும் நீட்டிடக்கூடாது நீங்கள் சார், ரைட் ஓகே. வீட்டுக்கு விசிட்டிங் போயிருந்தா அவங்க சொல்கிறாங்க, கையை நீட்டி மட்டும் பேசிடாதீங்க பிரதர். நாங்கள் என்னென்னு, நீங்கள் சும்மா எப்படி இருக்கீங்கன்னு இப்படி கையை நீட்டினீங்கன்னா டப்புன்னு இந்த நாய் எதை கவிரும், கையை கவிரணும். ஆஹா, ஆ இப்படியும் வளர்த்து வச்சுருக்காங்க. என்னன்னு கேட்டேன். அது நீங்கள் கையை காட்டிட்டீங்கன்னா எங்களை எதையாவது நீ யாரையும் நீங்கள் எதையோ பண்ண போகிறீங்கன்னு அதுக்கு அது ஃபீலிங்கு. அதனால் அப்படி என்ன எப்படி இருக்கீங்க எப்படின்னு கேட்டால் போதும் டப்புன்னு கையை கவிடுவோம். ஏன்னா இவர் கையை வச்சு அடிக்க போகிறார் போட்டுருக்குன்னு கையை கடிச்சிடணும். ஓஹோ, நல்லதான், சரி, ரைட்டு, ஓகே. இனிமேல் பொம்மை மாதிரி தான் பேசணும். எப்படி இருக்கிறீர்கள், சுகமாக இருக்கீங்களா, இப்படியே உட்காந்து பேசணும். சரி, விசிட்டிங் முடியுது, எனக்கு கேக் வச்சாங்க. சரி, இப்போ கை எடுத்து கை வச்சு கேக் சாப்பிடணும். ஆ சரி, ஏ நீங்கள் கேக் சாப்பிடுங்க, உங்கள் கிட்ட வந்து நிற்கும், நாங்கள் சொல்லுவோம், அப்போ அது வந்து உங்கள்கிட்ட கேக் கேட்கும், நீங்கள் கொடுங்க. என்னடா என்ன ட்ரைனிங் பண்ணி வச்சுருக்கான்னு பார்த்தேன். உடனே அது கொஞ்ச நேரத்தில் வந்து நின்றுடுச்சு என் முன்னாலேயே, ஸ்ட்ரங்கின்னு வந்து நின்றுடுச்சு. உடனே கேக் எடுத்து கொடுங்கண்ணே, கொடுத்த உடனே டக்கால்னு வாங்கி அது பாட்டுக்கு போய் உட்காந்து சாப்பிட வந்துச்சு. கேக்கு கொடுத்தா வாங்குது, கை நின்றுனா கடிச்சிடும். எப்படி இப்படி விசுவாசிகள் வீட்டில் ஒரிஜினல் நாய்கள் இருக்கு? நாய் இல்லை, ஒரிஜினல் நாய்கள் இருக்கு. எதுக்கு எடுத்தாலும் பேசினாலும் சண்டை, எதுக்கு எடுத்தாலும் கட்டி, எதுக்கு எடுத்தாலும் வல்லு வல்லுன்னு கத்துறது, ஒரே ஊரை கூப்பிடுறது. மழங்கால் போடுங்க பாப்போம், இந்த நாயெல்லாம் என்னென்ன நாயெல்லாம் இருக்குன்னு தெரில, என்னென்ன நாயெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்குன்னு தெரில, நமக்குள்ளே எனக்குள்ளே உங்களுக்குள்ளே என்னென்ன நாயெல்லாம் உள்ளே உட்காந்துருக்குன்னு தெரியாது. எல்லா நாயும் இப்போ வெளியே போகணும். அது புறம்பாக போனாதான் நீ பரலோர ராஜ்யத்துக்கு போவ. அதை உனக்குள்ளே வச்சுக்கிட்டேன்னா நீயும் சேர்ந்து எங்கே போகணும், புறம்பே போகணும். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு 10 நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்துங்க. ஆண்டவரே, நாய்கள் புறம்ப இருப்பார்கள்னு சொல்லியிருக்கு, நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்லியிருக்கு. என்னுடைய ஜீவியத்தில் ஆண்டவரே இந்த நாயின் சுபாவங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதை உணர்றேன், என்னை மன்னியுங்க, உங்களோட ரத்தத்தினால கழுவுங்க. நான் புறம்பே இருக்கக்கூடியவன் அல்ல, நான் சிங்காசனத்துக்கு உரியவன். ஹல்லேலூயா. எனக்காக நீர் ரத்தம் சிந்தினீர், எனக்காக நீர் இன்றைக்கும் பரிந்து பேசுகிறீர். எப்படியாயினும் நான் உம்மோடு கூட வந்து உட்காரணும், நான் புறம்பே ஒருபோதும் போகக்கூடாது. ஹலலூயா, 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 ஹலலூயா. ஆண்டவரே, டைம் ஷார்ட் டைம் தான், நீங்கள் தான் அதை பயன்படுத்தணும். ஹலலூயா. கேட்ட வார்த்தைகளில் கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு எது இருதயத்தை குத்துனதோ அதை மட்டும் நீங்கள் அறிக்கையிட்டு தேவசமூகத்தில் போராடுங்க. ஆண்டவரே மன்னிங்கன்னு சொல்லுங்கள், வாயை திறந்து சொல்லுங்கள். அவர் மன்னிக்கிறதுக்கு தயவுபெருத்தவர். ஹலலூயா. திரளான மன்னிப்பு அவரிடத்தில் உண்டு. ஹலலூயா. ஆமென், ஆமென். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்க வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நீ திரும்பினால் நான் உன்னை குணமாக்குவேன். ஹல்லேலூயா. ரிபக்க பலபரி பலபா. ஆண்டவரே, அலலுயா.
அமேன் 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 ஹல்லேலூயா 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 ரிபக்கரபல கதிடம் ஆண்டவரே, நான் மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன், நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி எனக்குள்ளே இருக்கிற எல்லா நாய்த்தன்மைகளும் இயேசுவின் நாமத்தில் நீக்கப்படட்டு, விடுதலையாக்கப்படட்டும். எல்லாவற்றையும் மன்னியும் 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 ஓராபா ஹசீலபா உலிதனம் திடக்கரா திருப்பிக்கரா இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் நசரேனாக இயேசுவின் நாமத்தில் ஈக்கராபாலா திருபாபா ஆண்டவரே Sharabala karaba karabala tinaba karabala chinabala tinabala karabala hikabala barimana sahatra mana hibirabana ariyara hibirabana ribarabala baribirabala bala sharabari ari khari mani sada Sharabala karabala karabala tinabala karabala tinikarabala karabaka tinakarabaka tinanya Yesuve 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 tinabala karibikarabala maribiribinabala marikarabana karabana tinabanya Yesuve 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 ஓராயி நமனான் தீசவாரி அங்கரமனான் இதினிமி அங்கரா லிபானி அங்கரா தீக்கரபலம் துதானியா ஓ காட் அமேன் 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 ஹல்லேலூயா ஓரி கபலவரி வலபவ் ஷலபலதினி விதவியா கரவல கதுரா எல்லா நாய்த்தனங்கள் எல்லாம் மாறட்டும் மாறட்டும். ஆமேன். வேத வசனத்தின் அடிப்படையில் இந்த நாய்களுடைய ஏதாவது அந்த பின்மாற்ற வல்லமைகளுடைய தாக்குதல்கள் நமக்குள்ளே இருக்கிறதை நாம் உணர்த்தப்பட்டிருந்தால் இப்போ எழும்பி அறிக்கையிடலாம். ஒரு ரெண்டு நிமிஷம் அறிக்கையின் நேரம். ஹல்லேலூயா ஆமென். ஒருமித்து ரெண்டு நிமிஷம் உங்களுக்கு இந்த வசனங்களில் ஏதாவது உங்களுக்குள்ளே இருக்குங்கிற உணர்த்தப்பட்டால் ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டிருந்தால் ஆண்டவரே என்னை மன்னின்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் 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 ஆமென். Ra 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 ra
മുളങ്കാൽപ്പടിയിടുവാം. ആമേൻ, ഹല്ലേലൂയാ, ആമേൻ, 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 ആമേൻ. ഒരു അഭിഷേകത്തോടെ നാം ഇന്ന് കൂട്ടത്തെ മുടിക്കലാം. ഹല്ലേലൂയാ, ആമേൻ, 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 ആമേൻ. எங்கே ஒழுங்கின்மை வெறுமை இருந்ததோ அந்த இடத்துல கத்தர் இருளை பிரித்து வெளிச்சம் உண்டாக கிடவது என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ரிபாக்காரா பாலா, தீகாரா பாலா, நிமாங்காரா. நாம் புறம்பே இருக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆமென், ஆமென். வாசல்கள் நமக்கு திறக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நாம் சிங்காசனத்துக்குரியவர்கள். ஹல்லேலூயா. சுதந்திரவாளிகள், நாம் அந்நியர்கள் அல்ல. ஒரு அபிஷேகம் இறங்கட்டும் பெரியமானவர். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகட்டும். நிறைவானது வருகிறது. ஹல்லேலூயா, ஆமென். குறைவானது இயேசுவின் நாமத்தில் நீங்குவதா. Hallelujah. நசரேனாகிய இயேசுவின் நாமத்தில், அந்த பொல்லாத நாய்த்தனத்தை இயேசுவின் நாமத்தில் அபிஷேகத்தில் துரத்துங்கள். ஹல்லேலூயா, ஓ இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஒரு அபிஷேகம், ஒரு ஆவியின் அபிஷேகம். ஆமென், ஆமென். உங்களை விட்டு அந்த நாய்த்தனத்தின் வல்லமை இப்ப விலகுறதை நீங்கள் ஆவியில உணரலாம். ஹல்லேலூயா. அந்த வல்லமை இயேசுவின் நாமத்துல வெளியே போகட்டும். ஆமென், 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 ஆமென். ஓர பக்க திர பக்க திர கர பானியா. Amen, 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 amen. Urabaka sabani akara. Tarabakara.
வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அடிக்கிட்டேன் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தில் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அடிக்கிட்டேன் வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி அற்புத வல்லமை இயேசுவே வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டி ஒரு சபைன்னு சொன்னா சுத்தியிருப்பு நல்லா இருக்கணும். சுத்தியிருப்பு கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த சபை அருமையான சபை. ஆமேன். இந்த வருஷத்தின் கடைசியில இந்த ஒரு சுத்தியிருப்பு தேவன் கொடுத்துருக்கிறார். இன்னொரு ரெண்டு மூணு கூட்டங்கள் இருக்கு, அதில் எல்லா விசுவாசிகளும் ஞானசான எடுத்த பரமக்குடிய விசுவாசி ஒரு ஆள் கூட மிஸ் ஆகக்கூடாது. கத்தரவங்களை உணர்த்தணும், இழுக்கணும், கட்டாயப்படுத்தி கொண்டு வந்து தேவசமூகத்தில் விழ வைக்கணும். ஆமே. முழு சபையும் ஒன்று கூட தேவன் சுத்திகரிக்க முடியாது. ஒரு விசை ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஒரு ஞானசான எடுத்த ஒரு ஆள் கூட மிஸ் ஆகக்கூடாது. எல்லாரும் நாங்கள் புறம்பே இருக்கிறவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. நாங்கள் சிங்காசனத்துக்குரியவர்கள். ஒரு விசுவாசி, ஒரு வாலிபன், ஒரு குடும்ப தலைவர்கள், பொறுப்புள்ளவர்கள் யாரும் ஆண்டவரே சுத்திகரிக்கப்படாமல் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆவி அவர்களோடு இடைப்படட்டும். இந்த மீதி உள்ள கூட்டங்களை கொண்டு வர சரியான சுத்திகரிப்பு. ஆமாம். கர்த்தர் அப்படி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமே. நாளை காலை மாலை, அடுத்து வெள்ளிக்கிழமை காலை மாலை, வெள்ளிக்கிழமை மதியம் இருக்கிற ஞானசான ஆராதனை எல்லாவற்றையும் தெய்வம் பொறுப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எப்படியாயினும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஏற்ற ஒரு சுத்தாங்கத்தை கிருபையுள்ள தேவன் எல்லாருக்கும் கட்டிட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜோமா. பிதாவின் அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக ஸ்தோத்திரம். தாவது வருஷத்துக்கு அடிச்சுன கத்தாவங்களுக்கு ஒரு சுத்தி ஏற்பட்டது கிருபியாக இருக்கமாத்தாதுக்கா ஸ்தோத்திரம். காலையில் தான் ஜபங்களை கத்திரங்களுக்கு ஆசிரம் எடுத்ததுக்கா ஸ்தோத்திரம். மறுபடியும் அவங்களுடைய சமத்தில் வரும் தனிப்பட்ட விதங்களில் எங்களை கத்தாவை ஆராய்ந்து பார்க்க தெரிவித்துக்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே சோத்திர ரத்தத்தினால் நம்முடைய வசனத்தினால் நம்முடைய ஆவினால் நீங்கள் பரிசுத்தப்படுத்தேன். இந்த மாலை வேளையுடைய தாவையும் சோத்திரமாக எங்களின் சுபாவங்களை பற்றி கத்தாவின் எங்களுக்கு ஆண்டவரே ஒரு சொல்லித்தான் அந்த காசு தோத்திருக்கிறேன் கத்தாவே. நான் எங்களுக்கு எச்சரிக்கையாயிரம் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் புறமான இருளுக்குரிய அல்ல. நம்முடைய வெளிச்சத்திலே நாங்கள் காணப்பட உதவி வச்சிருக்க கத்தாவையும் சோத்திரம். அவங்க நான் சுதந்திரவாளிகள் என்பதை நாங்கள் அறிந்து கத்தாவே. என்னுடைய ஜீவத்தில் சுபாவத்தில் அடிமையிலுக்கின்றதான் எல்லா வலமையிலும் நாங்கள் அழித்து பெருதானவர் ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வேன். விட்டுவிடுதான காரியங்களை விட்டுவிட்டு கத்தாவையும் சோத்திரம். நாங்கள் ஜீவனை கிருபத்தாருங்க தமிழ் வசனத்தை நாங்கள் கத்தாவில் நிறுத்த முடியாது. ஸ்தோத்திரம். தொடர்ந்து இப்படி சம கூட கணகத்தாவையும் சோதரிக்கிற விழ கருத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பரிசுத்த நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம்.